அடுத்த லெவல் ஷார்ட் பிலிம்ஸ். நீங்க எல்லாரும் அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. கையில ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்துட்டு போகணும், யார்கிட்ட போட்டு காட்டணும், நான் தான் இந்த படத்தை எடுத்தேன்னு சொல்லணும், எனக்கு படம் சான்ஸ் கொடுங்கன்னு கேட்கணும். அதான் உங்க அது முடியும். நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம். ஷார்ட் ஃபிலிம் முடிஞ்சோடனே டெலிவிஷன் ட்ராமாஸ். ஷார்ட் ஃபிலிமோட டியூரேஷன் நாங்கள் எங்கள் கணக்குக்கு 22 நிமிஷம், 25 நிமிஷம். டெலிவிஷன் ட்ராமான்னு போனீங்கன்னா 1 மணி நேரம். இல்லை டெலிஃபிலிம், ஃபிலிம் மேட் ஃபார் டெலிவிஷன் டிசிமினேஷன். டெலிவிஷன் மூலமாக வெளியில் காட்டுறதுக்கு பேர் தான் டெலிஃபிலிம்னு ஆரம்பத்தில். ஸோ அந்த டெலிஃபிலிம் நெக்ஸ்ட் லெவல். இதுக்கு அடுத்த லெவல் தான் நம்ம பண்ணுற ஃபியூச்சர் ஃபிலிம். ஸோ இந்த ஸ்டேஜஸில் கொஞ்சம் 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 கொஞ்சமாக நீங்கள் லேர்ன் பண்ணி ஒரு படம் பண்ணுறதுக்கு உங்களை ஃபுல்லாக எக்யூப் பண்ண முடியும். இப்படி தான் நீங்கள் படிக்கணும். இதுதான் ப்ராசஸ். இதுக்கு தான் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனுக்கு வரீங்க. உங்களை யாரையாவது படப்பள்ளியிலையோ கோடம்பாதத்திலையோ சாலிகிராமத்திலையோ ஏமாற்றி உங்களை அசிஸ்டன்ட் டைரக்டரை சேர்த்துறேன்னு போனீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் லூஸ் பண்ணுவீங்க. பணம் போகும், நேரம் போகும். பணமாக சம்பாதிக்கலாம், நேரம் போயிடும். சில பேர் விரக்தியில் எல்லாத்தையும் விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஆட்கள் நாங்கள் தான் நிறைய பேர் சந்திச்சிருக்கோம். ஊர்லேருந்து நிறைய காசு ஓடுவாங்க, ராங் கைடன்ஸில் இங்கே போய் மாட்டிக்குவாங்க, படம் பண்ணுறேன்னு போவாங்க, படம் பண்ண முடியாது, அதுக்குள்ளேயும் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாயிடுவாங்க, அதுலேருந்து மீள முடியாது, கடைசியில் டாஸ்மாக் கடை வாசல்லையே அவர் வந்துடுவான், அவன் கதை எங்கேயும் முடிஞ்சிடும். இது வந்து எக்ஸாகரேஷனே இல்லை, நான் பல பேரை பார்த்துருக்கேன். அப்படி எதுவும் நீங்கள் மாட்டிக்காதீங்க. ஸோ லேர்ன் பண்ணுறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக லேர்ன் பண்ணுறதுக்கு கற்றுக்குங்க. அதுக்கு தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. இதை இன்சிஸ்ட் பண்ணுறது என்னுடைய முதல் வேலை. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும், முதல்ல விரக்தி ஆகிடாதீங்க. ஏன்னா நீங்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டீங்கன்னா, தப்பாக அந்த மொபைல் ஃபோன் தான் உங்களை கெடுத்தது. அந்த மொபைல் ஃபோன் தான் உங்களை பார்த்ததுனால உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நீங்கள் நினச்சிட்டீங்க. நல்ல எஸ்தெட்டிக் சென்ஸ் உள்ளவங்க, நல்ல கலை உணர்வு உள்ளவங்க யாருமே மொபைல் ஃபோனில் எடுத்த ஃபோட்டோ ரசிக்கவே மாட்டாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு இடத்துல ஒன்றுமே இல்லை, அங்கே எதுவுமே வழி இல்லைன்னா ஒரு செல்ஃபி எடுக்கலாம். வாஷ் பேஷனில், டாய்லெட்டில், தலை வர்றது, இதெல்லாம் செல்ஃபி எடுத்து வச்சு என்ன பண்ணுறேன், பைத்தியம் தான் முடிக்கும் என்னால் வந்து. ஸோ அந்த கல்ச்சரில் நீங்கள் இருக்கிறதுனால, அந்த ஹேபிட்டில் நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள். டப்பிங், அந்த டப்பிங்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. டப்பிங்னு ஆக்சுவலாக நீங்கள் போன் பார்த்தா தான் தெரியும் உங்கள் டப்பிங் என்ன வேலை. நம்ம பேசுனதையும் நம்ம திரும்ப பேசுகிறப்ப டப்பிங் எவ்வளோ கஷ்டம்னு தெரியும்.